ஹாய், ரொம்ப சத்தமா இருக்கிறதுனால உங்களுக்கு கேட்குமா தெரியல, பட் லுக் அட் தி நம்பர் ஆஃப் பலூன்ஸ். சொல்லட்டுமா என்னோட இந்த ஃப்ளைட்டில் என்ன ரொம்ப 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 ஸ்பெஷல்னா, அஃப்கோர்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்தது, லைக் ஹெவன் ஆன் அர்த் மாதிரி இருந்தது. பட் என்னன்னா, எங்களுக்கு வந்து பைலட் செம்ம காமெடியாக பேசிகிட்டே வந்தார், ஃபுல்லாக எங்களுக்கு ஜோக்ஸ் கிராக் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்தோம், அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். அதை தாண்டி ஹி ஸோ டேலண்டட், பிகாஸ் லேண்ட் பண்ணும்போது நான் ஹாட் ஏர் பலூனில் போனது கிடையாது, ராகவ் டோல் மீ தட் தக் 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 தக்குன்னு அது வந்து தரையில் தான் லேண்ட் பண்ணுவாங்கன்னு, அவர் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த ட்ரக்கில் லேண்ட் பண்ணாருங்க. அது எப்படி பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியல, டைரக்டா நாங்க லேண்ட் டச் பண்ணவே இல்லை, அப்படியே வந்து அந்த ட்ரக்ல நிறுத்திட்டாரு, அது அவங்க லாக் பண்ணிட்டாங்க, ஈஸியா இறங்கிட்டோம். இட் வாஸ் ஸ்ப்ளெண்டட், டூ குட் டூ குட். கண்டிப்பா லைக் I would want to go again. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மேன் பவர் இட் டேக்ஸ். நாங்கள் நேற்றுலாம் ஹாட் ஏர் பலூன் எங்கேயாவது பார்த்தோம்னா, வில் ஜஸ்ட் பி லைக் ஓ ஆ அழகாக இருக்கே அப்படின்னு. எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, ஃபிசிக்கல் ஒர்க் எவ்வளோ போடுறாங்க அந்த ஒரு பலூனை இன்ஃப்ளேட் பண்ணுறதுக்கு, இது எங்கெல்லாம் எங்கெல்லாம் தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு, இறக்கிறதுக்கு, அது பறக்கிறதுக்குப்பா. Thank you very much for my team, for the safety landing. And thank you very much for your tips, for my crew, for my team. Thank you. கேப்படோக்கியாவில் இது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் டூர் மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேப்படோக்கியா வந்து ஒரு வால்கானிக் டவுன். ஸோ ரொம்ப வருஷம், மேபி மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ, இந்த வால்கானோ வரும்போது அங்கே தூரத்தில் தெரிகிற மலை மாதிரி தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் வாட்டர் ரெயின் ஸ்னோ நிறைய விஷயங்கள்னால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபார்மேஷன்லாம் மாறி இந்த மாதிரி ஒவ்வொரு டவராக நிற்கும். இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியாமல் நடுவில் ஒரு காலத்தில் இதில் வந்து ஃபேரிஸ் இங்கே வாழறாங்க, ஃபேரிஸ் தான் இதெல்லாம் கட்டினாங்கன்னு நினச்சி இதுக்கு பேர் வந்து ஃபேரி சிம்னி அப்படின்னு வச்சுட்டாங்க போல இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இன்னமும் கேப்படோக்கியா மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 100 வருஷம் கழித்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இதே மாதிரி இருக்காதான், மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ பெரிய பெரிய மலை மாதிரி இருக்கிறது கூட இப்படி மாறலாம் அப்படிங்கிறது தான் இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். அங்கே ஒரு பெரிய ஹில் மாதிரி உங்களுக்கு தெரியும், அதில் சின்ன சின்ன ஓட்டை மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஆக்சுவலி ரூம்ஸ், அது வந்து கேவ்ஸ். அங்கே பீப்புள் ஆக்சுவலி சில வருஷங்கள் மேபி அ ஃபியூ டெக்கேட்ஸ் அகோ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் ராக்ஸ் வந்து விழ ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அங்கேருந்து இனிமேல் எல்லாருமே மூவ் பண்ணிடணும், யாரும் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இட்ஸ் ஸோ கூல் ரியலி, நாங்கள் ஒரு கேவ் ஹோட்டலில் இருக்கோம், அது இப்போ தான் கட்டியிருக்காங்கன்னு நினச்சேன், பட் உண்மையிலேயே இந்த மாதிரி வாழ்ந்துருக்காங்க.
இருக்காங்க. ஒரு கேவ்ல எவ்வளவு அழகு கிராஃப்ட் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சர் அந்த பில்லர்ஸ்ல இருக்கிற அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாருங்க, இட்ஸ் பியூட்டிஃபுல். அண்ட் எப்பவுமே ஒரு மாஸ்க்குள்ள அவங்க ப்ரே பண்ற டிரெக்ஷன் வந்து மெக்கா எந்த டிரெக்ஷன்ல இருக்கோ அதை நோக்கி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி அதை டினோட் பண்றதுக்கு ஒரு ஆர்ச் வச்சிருக்காங்க. அங்க கீழே உங்களுக்கு மேட் எல்லாம் தெரியுது இல்லைங்களா? ஸோ ஜென்ரலி 5 times a day அவங்க ப்ரே பண்ணுவாங்க. அண்ட் இங்க இருக்கிற ஸ்டேர்கேஸ் எடுத்துன்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ரேயர் ஒரு இங்கே ஆக்சுவலி கிரீக்ஸ் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, பட் நடுவில் ஒரு தடவை வந்து கிரீஸுக்கும் டர்க்கிக்கும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி இங்கே இருந்த கிரீக்ஸ் எல்லாம் அங்கே போய் அங்கேருந்த டர்க்கிஷ் பீப்புளெலாம் மறுபடியும் டர்க்கிக்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடெல்லாம் அப்போ இருந்த இந்த கிரீக்ஸ் கட்டின வீடு. இன்றைக்கி இதோட ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேவ் ஹவுசஸ். இங்கே ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு குட்டி வீடே வந்து $600,000 தான். அவ்வளோ வேல்யூ இந்த கேவ் ஹவுசஸ்க்கு. பட் 1970s ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்து சில ஸ்டோன்ஸ் எல்லாம் விழுந்து 3 பேர் இறந்து போயிட்டாங்கிறதுனால இந்த கேவ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இப்போ நீங்கள் இங்கே வரணும்னா அதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. மறுபடியும் நீங்கள் ரெனோவேட்லாம் பண்ணி ப்ராப்பராக பண்ணால் தான் வாழ முடியும். Bits and pieces of information that I get, I hope you find it interesting as well. அதனால தான் இந்த இடத்த அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. யூ ஒன்ட் பிலீவ் இட்ங்க, இது த தேர்ட் லார்ஜஸ்ட் சிட்டி. த லார்ஜஸ்ட் அண்டர் கிரவுண்ட் சிட்டியில் 20,000 பேர் வாழ்ந்திருக்காங்க. அது 20 floor பூமிக்கு கீழே போகுமா? இட்ஸ் கிரேசி எவ்வளோ யோசிச்சிருக்காங்கன்னு. இதுக்குள்ளேயே அவங்களுக்கு கிச்சன் இருக்குது அண்ட் ஒயின் மேக்கிங் ஒயினரி இருக்குது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ரூம்ஸ் இருக்குது, டாய்லெட்ஸ்க்கு வந்து அதுக்கான ஒரு தனி இடத்த அவங்க அமைச்சிருக்காங்க. அண்ட் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து வாலில் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு ஹோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து ஏதாவது ஒன்று போட்டால் அது இங்கே எங்கேயோ வருது. அந்த மாதிரிலாம் அவங்க திங்க் பண்ணி வச்சுருக்காங்க. எனிமீஸ் எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு பெரிய பெரிய டோர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே எங்களால் அவ்வளோவா ஷூட் பண்ண முடியல, பட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இருக்கிற இந்த இடம் பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆன ஒரு அண்டர் கிரவுண்ட் சிட்டி. ஸோ இதுதான் அது.
உள்ள வந்து அந்த ஸ்ட்ரக்சர் அவ்வளோ நல்லா பாதுகாத்து வச்சிருக்காங்க. அந்த டனல்ஸ் இல்லதெல்லாம் ரொம்ப லாங்காக இருந்தது போகிறதுக்கு. கிளாஸ்ட்ரோஃபோபியாலாம் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம், பட் இருந்தாலும் இட்ஸ் கிரேசி அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு நம்ம ஹிஸ்ட்ரியை புரட்டி பார்க்கும்போது.